சித்த மருத்துவத்தின் தந்தையான குரு அகத்திய மகரிஷியை வணங்கி பஞ்ச பூதங்களை போற்றி இனியவை இன்று நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யுது அதனால் நிறைய பேத்துக்கு இன்ன இந்த குருதி ரத்த அழுத்தம் நிறைய பேத்துக்கு அதி குருதி ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு இல்லாதவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க இது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன அதற்கான உணவு முறைகள் என்ன அதுக்கான சித்த மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹைப்பர் டென்ஷன்கிறது வந்து பொதுவாக நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரம்பரை ரீதியாக என்னோட அப்பாவுக்கு பிபி இருந்தது அம்மாவுக்கு பிபி இருந்தது தாத்தா பாட்டிக்கு இருந்ததுங்கிறதுனாலையும் இந்த அதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய இரத்த பித்த நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம் இரத்த பித்த நோய்ங்கிறதும் இந்த குருதி அழுத்தங்கிறதும் ஹைப்பர் டென்ஷனுங்கிறதும் ப்ரெஷருங்கிறதும் ஒன்று தான் ஸோ இதை வந்து முக்கியமாக உருவாக்கிக்கிறதுக்கு முக்கியமான நம்மளுடைய காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் தான் நிறைய ஆயில் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கிறது மாவுச்சத்து பொருள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரத்தத்தில் நாச்சத்துள்ள உணவுகள் அதிகமாக சேர்கிற மாதிரி நம்ம உணவு முறைகள் எடுக்காமல் இருக்கிறது இது எல்லாம் தான் நம்மளுடைய இரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது கூடவே நம்மளுடைய மன அழுத்தம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதும் இந்த குருதி அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கு அதே மாதிரி தூக்கமின்மை இரவில் நிறைய நேரம் கண் விழிக்கிறது பகல் பொழுதில் நிறைய தூங்குறது ஏன் பகலில் தூங்கினா கூட ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா பகலில் நம்ம தூங்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் பித்தத்தினுடைய அளவு அதிகமாயிடும் எப்போ பித்தத்தினுடைய அளவு அதிகமாகுதோ அப்போ ப்ரெஷரோடைய லெவல் அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால இரவு தூக்கம்ங்கிறது கண்டிப்பாக இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு ஹார்மோன் பிரச்சனைகளால் உருவாகலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு ரொம்ப நாளாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க ஆனால் என்ன ரீசன்னு தெரியாமல் ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும் நிறைய ப்ரெஷர் மாத்திரைகளை மாற்றி மாற்றி கொடுத்து பார்ப்பாங்க ஆனாலும் ப்ரெஷருடைய அளவு குறையாது அப்போ நாங்கள் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவோன்னா அவங்களுடைய ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுக்க சொல்லி பார்த்தோன்னா தைராய்டு லெவல் எலிவேட்டடாக இருக்கும் சில பேருக்கு அட்ரினல் லெவல்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள்னாலையும் இந்த அதிக்குருதி அழுத்தங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நிறைய பேர்த்துக்கு ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்குறது மூலயமா பிபி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கிட்னி டிசார்டர்ஸ் நிறைய பேத்துக்கு ரத்தத்தில் யூரியா கிரியாட்டைனோடைய அளவு கூடுதலாகிட்டே போகும் இதுவும் ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கலாம் பெண்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பெண்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக நிறைய ஸ்டேஜஸ்ஸை அவங்க கடந்து போகிறாங்க இந்த குறிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காலத்தில் ஏற்படக்கூடிய அதி குருதி அழுத்தம் இது ரத்தத்தில் அதிகம் அதிகமாகிறதுனால ப்ரோட்டீனுடைய அளவு அதிகமாகிறதுனால இந்த இரத்த அழுத்தம் ஏற்படுது முக்கியமாக நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்களுக்கு அவங்களுடைய பூப்பு முதிர்வு காரணமாக மெனுபாசல் சிம்டம்ஸ் காரணமாக நிறைய பேத்துக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுது ஸோ என்ன காரணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க ஒருத்தருக்கு ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகுதுன்னா எடுத்த உடனே ப்ரெஷர்க்கான மருந்துகளை கொடுக்க வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண் பார்வை மங்கள் கூட இந்த ஹைப்பர் நம்மனால நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி காது கேட்காமல் போகிறது காதில் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் தொடர்ந்து எனக்கு நெஞ்செரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது வயிற்று எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி புளிச்ச எப்போ வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன காரணத்தினால இவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணோம் ஹார்மோன் பிரச்சனையாக தூக்கமின்மையாக இல்லை அவங்களுடைய வேலை பழுவா மன அழுத்தமா இல்லை அவங்களுடைய உணவு முறைகளில் ஏதாவது மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கா இல்லை அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவில் மாற்றக்கூடிய ஆயில்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்கானை நிறைய சேர்த்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி கடலை எண்ணெய் நிறைய எடுத்துப்பாங்க இவங்களுக்கு எல்லாமும் கூட ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராய்லர் சிக்கன் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு அதன் மூலயமாவும் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணினோன்னாலே நிச்சயமாக நம்ம ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் உணவில் சோடியத்தோடைய அளவை வந்து கம்மி பண்ணணும் பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் வாழைப்பழம் இதில் எல்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ஏன் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணுன்னா நம்மளுடைய ரத்த குழாய்கள் நல்ல முறையில் இயங்குறதுக்கு இந்த கால்சியம் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அதே மாதிரி வைட்டமின் டி சத்து அதிகமுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் கூடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இரும்புச்சத்துள்ள உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதும் இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்ல இரவில் தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தில் செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் வந்து நல்ல லெவலில் இருக்கணும் அந்த ஹார்மோனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இரவில் நாட்டு பசும்பால் சேர்ந்த மர பாலில் ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டை தட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமாக செரட்டோனின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் நிம்மதியான தூக்கமும் இருக்கும் ரத்த குழாய்களை ஏதாவது அடைப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஆகிட்டு நல்ல முறையில் ரத்த அழுத்தம் கண்ட்ரோல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்தத்தில் அதிகமான இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிங்க் சொல்கிறேன் அதை நீங்கள் வீட்டில் பிரயோகப்படுத்திட்டு வரலாம் கொத்துமல்லி விதை அதை எடுத்துக்கிட்டு அது கூட சீரகம் எடுத்துக்கணும் ரெண்டுமே சரி பங்கு கொத்துமல்லி ஐம்பது கிராம் அப்படின்னு சொன்னால் சீரகம் ஐம்பது கிராம் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக பொடிச்சு ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க இந்த பொடியில் டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு டீ மாதிரி நாட்டு சர்க்கரையோ அல்லது தேன் சேர்த்தோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் குறிப்பாக இந்த வெள்ளை தாமரை இதழ்கள் இருக்குது இல்லைங்களா ஒயிட் லோட்டஸ் டீன்னு சொல்லுவோம் இந்த வெள்ளை தாமரை இதழ்களில் அதிகமான ஜிங்க் இருக்குது அதிகமான உங்களுக்கு ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கால்சியம் இருக்குது செலீனியம் இருக்குது காப்பர் இருக்குது இதெல்லாம் உங்கள் ரத்த ஓட்டம் இரத்த குழாயில் சீராக இருந்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த இதழ்களை ஒரு ரெண்டுலேருந்து மூன்று இதழ்கள் வந்து பிச்சு போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கலாம் இரவு பதினோரு மணிக்கு எடுக்கலாம் இல்லை நீங்கள் மத்தியானம் பதினோரு மணிக்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு முறையில் செய்யக்கூடிய விதங்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுடைய ரத்த அழுத்தம் நல்ல முறையில் கண்ட்ரோலாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வாழ முடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்